ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஜனனி சேனல் நான் உங்கள் நண்பா நிவராஜ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் நம்ம சைக்கிள் ஓட்டியிருப்போம் ஆனால் அது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியுமா முத முதல் நம்ம சைக்கிள் யார் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு இது வரைக்கும் யோசிச்சுருப்போமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் அது யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் இவருடைய பேர் தான் வந்து கர்ணன் டைசர் இவர் முத முதல்ல இவர் தான் சைக்கிளை கண்டுபிடிக்கணும்னு ஒரு ஐடியா தோணுது இவருக்கு இவருடைய கண்டுபிடிப்பு எந்த வருஷத்தில் கண்டுபிடிச்சார்னா ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழில் இவரோடய நோக்கம் என்னவாக இருந்ததுன்னா குதிரை வண்டி இல்லாமல் தான் இயங்கும் உதவியால் ஒரு சைக்கிளை உருவாக்கணும்னு ஆசைப்பட்றாரு அந்த காலத்தில் வந்து குதிரை வண்டியால் தான் பயணம் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க அதனால் வந்து குதிரை வண்டியால் பயணம் பண்ணும் அது வந்து குதிரை ஒரு துன்புறுத்த நிலைமையில் தான் இருக்குது அதனால் இவர் வந்து நம்மளாலே ஏன் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு குதிரை வண்டி இல்லாமல் வேகமாக செல்ல முடியாதா என்ற ஒரு நோக்கத்தில் கண்டுபிடிக்கிறாரு அது பேர் தான் அவர் சைக்கிள்ன்னு வைக்கிறாரு இந்த சைக்கிளை கண்டுபிடிக்கும் போது அவருக்கு வந்து நிறைய மெத்தடு கண்டுபிடிச்சிருக்காரு நிறைய வெரைட்டியில் கண்டுபிடிச்சிருக்காரு ஆனால் இவர் முத முதல்ல ஒரு ஜெர்மனில் வந்து அந்த சைக்கிளை வந்து டெமோ பண்ணுறாரு இன்னும் எது ஒரு கூட்டம் கூட்டி அங்கே டெமோ பண்ணுறாரு அங்கே வந்து கூட்டம் கூட்டி டெமோ பண்ணும் போது அங்கே வந்து குதிரை இல்லாமல் ஒரு இரு சக்கனை வாகனம் நிற்கிறதை பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்படுறாங்க இதை வந்து அவர் டெமோவும் பண்ணுறாரு அதாவது ஒரு மனிதன் ஒரு மணி நேரத்திற்குள் ஒன்பது மைல் கடந்து செல்ல முடியும் ஆனால் இவர் கண்டுபிடிச்ச சைக்கிளால் அது அவர் வந்து கால் மணி நேரத்துலேயே மாற்றி மு கடந்து சென்றார் இவர் என்ன தான் கால் மணி நேரத்தில் அந்த சைக்கிளால் அவர் கடந்து சென்றாலுமே அந்த கருவியான சைக்கிள் அந்த அளவுக்கு வெற்றி பெறவில்லை அதுக்கான அங்கீகாரமும் கிடைக்கவில்லை ஏன்னால் இவர் கண்டுபிடிச்ச ஒரு சைக்கிள் வந்து ஓடும் முறையில் கண்டுபிடிச்சிருக்காரு அதாவது ஒரு மனிதன் உடல்நிலை நல்லாக இருப்பவரால் மட்டும்தான் அந்த சைக்கிளை ஓட்ட முடியும் ஏன்னா வந்து அந்த சைக்கிளை நின்று ஒரு மனிதன் வேகமாக ஓடும் முறையில் தான் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு இதனால் என்ன ஆகும்னா நம்ம ஓடுனா மட்டுந்தான் அந்த சைக்கிள் நகர்ற மாதிரி கண்டுபிடிச்சதுனால இந்த கண்டுபிடிப்பை அந்த அளவுக்கு மக்கள் மதியில் ஏற்றுக்கொள்ள முடியல இந்த கண்டுபிடிப்பை ஆனால் இவருக்கு எல்லாருமே ஒரு நன்றி கடன் பட்டிருக்காங்க எதுக்குன்னா இவரால் தான் வந்து மைல்ஸ் கணக்கு உருவாகியிருக்கு நம்ம நெடுஞ்சாலையில் இருக்க மைல்ஸ் வந்து இவரால் தான் முத முதல்ல உருவாகிருக்கு இது யாருக்கும் தெரியாத இது வரைக்கும் எதுக்கு இந்த கல் இருக்குதுன்னு நம்ம யோசிச்சுருப்போம் ஆனால் இவரால் தான் அந்த மயில் கணக்கே உருவாகிருக்கு எதுக்குன்னா இவர் வந்து இந்த பயணம் செல்லும் போது அந்த மயில் கணக்கு பண்ணதுனால தான் இந்த மைல்ஸ் கணக்கே உருவாகிருக்கு ஆனால் இவருடைய வருத்தத்துக்குரிய விஷயம் அந்த கண்டுபிடிப்பு அது அவருங்களால் மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியல அடுத்ததாக இவர் தான் அந்த சைக்கிளை மறுபடியும் ரீவேல்யூஷன் பண்ணி கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு இவருடைய பேர் தான் வந்து ஃபர்ன் லிமிட்டட் இவர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டில் கண்டுபிடிக்கிறாரு இந்த நடுவில் எத்தனை வருஷம் கேப் ஆயிருக்குன்னா நாற்பத்தஞ்சி வருஷம் இந்த நடுவில் நாற்பத்தஞ்சு வருஷம் கழித்து தான் இவர் மறுபடியும் இந்த சைக்கிளை மறுபடியும் கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்படுறாரு தனது இருபதாவது வயதுக்குள்ளேயே அவர் வந்து எதுக்கு அதிகமாக ஆர்வம் காட்டியிருக்காருன்னா சின்ன பசங்க ஓட்டுற சைக்கிளுக்கு ஆர்வம் அதிகமாக காட்டியிருக்காரு அவர் வந்து இதனால் ஆர்வம் காட்டுறதுனால அந்த பெரிய சைக்கிளை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அவர் வந்து அந்த நோக்கத்துக்கு போகிறாரு நோக்கத்தில் போகும்போது அவர் கண்டுபிடிக்கிறாரு எந்த மெத்தடில்னா பெடல் பண்ணுற மெத்தடில் இவர் தான் வந்து முழுமையாக பெடல் பண்ணுற மெத்தடில் கண்டுபிடிக்கிறாரு இவரும் கண்டுபிடிச்சார் நிறைய மெத்தடில் பெடல் பண்ணுற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காரு ஆனால் இவருடைய வெற்றி அவருடைய தாய்நாட்டில் கிடைக்கல அதனால் வந்து இன்னதாக தாய்நாட்டில் வெற்றி கிடைக்கலனாலும் அவர் வந்து கிளம்பி ஃப்ரான்ஸுக்கு போகிறாரு ஃப்ரான்ஸில் போய்ட்டதுக்கப்புறம் அவருடைய கூட்டாளி மூணு நண்பர்களோடு சேர்ந்து ஒரு பெரும் பெரும் அளவில் ஒரு சைக்கிள் நிறுவனம் ஆரம்பிக்கிறாங்க ஒரு தொழிற்சாலை அந்த தொழிற்சாலை மூலியமாக நிறைய சைக்கிளை அவங்க உற்பத்தி பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க அதில் வந்து அவருக்கு அங்கீகாரம் கிடைச்சிது ஆனால் அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த அங்கீகாரம் கிடைச்சிது இவருக்கும் இவர் வந்து முழுமையாக அந்த சைக்கிளை உருவாக்கினார் இவர் தான் முத முதல்ல பெடல் பண்ணும் முறையில் சைக்கிள் உருவாக்கியிருக்காரு ஆனால் இவர் உருவாக்கின வகைகள் வாங்க பார்க்கலாம் இவர் கண்டுபிடிச்ச வகைகள் தான் ஆனால் அந்த காலத்திலே இவர் தான் வந்து முத முதல்ல சைக்கிளை எப்படி பேலன்ஸ் பண்ணணுன்னே கற்றுக் கொடுத்துருக்காரு ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இவர் தான் வந்து பேலன்ஸ் மெத்தடே கண்டுபிடிச்சிருக்காரு சைக்கிளை அடுத்து தான் வந்து மர்க்குலல்ஸ் தான் வந்து அடுத்த கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கிறாரு எந்த சம நிலையில் கண்டுபிடிக்கிறாரு சைக்கிளை இவர் கண்டுபிடித்த வருஷம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதில் இது நடுவில் எத்தனை வருஷம் கேஃப்னா பன்னெண்டு வருஷம் இவர் வந்து பன்னெண்டே வருஷத்தில் சமநிலைப்படுத்தும் சைக்கிளை கண்டுபிடிச்சிட்டாரு அதாவது இரண்டு வீலும் சமமான நிலையிலே கண்டுபிடிச்சிட்டாரு இது இது இவருடைய வெற்றியாக அடைஞ்சது இவருக்கு அங்கீகாரம் கிடச்சிது ஏன்னா சமநிலையில் கண்டுபிடிச்ச உடனே எல்லோரும் மிக சுலபமாக ஓட்ட முடிஞ்சுது அதனால் இவருக்கும் அங்கீகாரம் கிடைச்சிது அடுத்ததாக நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா ஜாம் கேம் இவர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழில் கண்டுபிடிக்கிறாரு நடுவில் எத்தனை வருஷம் இருபத்தி ஏழு வருஷம் கழித்து இவர் மறுபடியும் சைக்கிளை சமநிலையிலையும் இப்போ நம்ம ஓட்டிகிட்டு இருக்க சென்ட்ரு பெடல் அதாவது சங்கிலி மூலியமாக ஓட்டும் மெத்தடை இவர் தான் கண்டுபிடிச்சார் உலகத்தில் முதல் முறையாக இவர் மட்டும்தான் வந்து சங்கிலி மூலியமாக மெரிக்கும் பெடலை கண்டுபிடிக்கிறாரு நம்ம இப்போ ஓட்டிக்கொண்டு இருக்கும் சைக்கிள் மெத்தடை இவர் தான் கண்டுபிடிக்கிறாரு கடைசியாக இது வரைக்கும் கண்டுபிடிச்சவங்களாம் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா மொதல் வீட்டில் பெடல் பண்ணுற மாதிரியும் ஓடும் முறையில் கண்டுபிடிச்சாங்க ஆனால் இவர் தான் முழுமையாக சென்ட்ரலில் பெடல் பண்ணுற மெத்தடை கண்டுபிடிக்கிறாரு சங்கிலி மூலியமாக இவங்களுடைய நாலு பேரும் உழைப்பால் தான் உருவானது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த சைக்கிள் மெத்தடு இப்போ நவீன காலத்தில் எத்தனையோ வகையில் உருவாச்சு ஆனால் முத முதல்ல இவங்க நாலு பேரால் தான் முழுமைப்படுத்துனே ஒரு சைக்கிளாக உருவான ஃபார்முலா வச்சு தான் இப்போ இருக்க சைக்கிளை உருவாக்கிட்டு இருக்காங்க நம்ம இவங்களுக்கு எல்லாமே ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம சைக்கிளில் போனால் நம்ம தான் கெத்துன்னு தைரியமாக சொல்லிக்க முடியும் எந்த ஒரு கண்டுபிடிப்புமே அவ்வளோ சுலபமாக உருவாக்க முடியல நம்ம சாதாரணமாக எண்ணக்கூடிய இந்த சைக்கிளை உருவாக்கத்துக்கே நாலு பேர் உருவாக்கியிருக்காங்க அதுவும் வருஷ கணக்கில் முயற்சி செஞ்சதுனால தான் ஒரு சமநிலை சைக்கிளை உருவாக்க முடிஞ்சுது அதனால் எந்த கண்டுபிடிப்புமே நம்ம அவலட்சம் படுத்த முடியாது ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம் ஜனனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்